டு என்ஜாய் ஐபிஎல். நேற்று மேட்ச் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ், அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர் நடந்தது. அதுல ஈவினிங் மேட்ச் பார்த்தோம்னா முந்தைய மேட்ச் நம்ம சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் நடந்த ஸ்கோர் என்னவோ அதே ஸ்கோர் தான் வந்து இவங்களும் எடுத்திருந்தாங்க 6-6. ஆனா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அது ஈஸியாவே இருந்தது, ஒரு ஈஸி விக்டரி தான் சொல்லலாம், ஒரு திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. நைட் மேட்ச் பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர், கேகேஆர் ரொம்ப தடுமாறி தட்டு தடுமாறி வந்து ஒரு 154 கிட்ட அடிச்சாங்க. அதுக்கப்புறமா டிசி வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கிழி கிழி கிழிச்சிட்டாங்க, 6 பால்லயும் ஒரு பவுண்டரிஸ் தான், 4-4-4-4-4 அடிச்சாங்க. அது பிரிட்டிஷ் அடிச்சாரு, ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸா இருந்தது. டிசியும் வந்து ஒரு ஈஸி விக்டரியா நேற்று ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ராகேஷ், நீ ரெண்டு டீம் சூஸ் பண்ண, ஒன்னு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொன்று கேகேஆர், ரெண்டுமே ஊத்திக்குச்சு. ஸோ அதை பத்தி சொல்லு, என்ன பண்ணிருக்கணும் அந்த டீம்ஸ் எல்லாம்? நேற்று வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வரைக்கும் மும்பை அண்டர் கண்ட்ரோல்ல இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ராஜஸ்தான் தான் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிவம் தூபை ஏன் இறக்கி விட்டாங்க எனக்கு தெரியல. டேவிட் மில்லர், கிறிஸ் மோரிஸ் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டர்ஸ் இருக்கும் போது உங்க ஸ்கோர் வேணும்ன்ற போது எதுக்கு டேவிட் மில்லர் உள்ளக்கார வச்சுட்டு உங்க சிவம் தூபை உள்ள வந்தாரு எனக்கு தெரியல. அவர் அந்த ஆர்டர் ப்ரொமோட் பண்ணாங்க பாரா, இவர் இருந்திருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஸ்கோர் கொஞ்சமாச்சும் மேல போயிருக்கும்னு கொஞ்சம் எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ராஜஸ்தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் எடுத்தா மும்பை ஜெயிப்பாங்கன்ட்டு, ஏன்னா இவங்க கிட்ட ஸ்டார் போலர்ஸ் ஆன ஜாஃப்ரா ஆர்ச்சர் இல்ல, ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேனா பென் ஸ்டோக்ஸ் இல்ல. சோ இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணதே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேம் ஸ்கிரிப்டா, கங்குலி மாமா ஒரே ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரு ஒரு 3 மேட்ச்சுக்கு சேர்த்து அப்படிங்கிற கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஸ்கோர், அதே பாலு, அதே பிச்சு, 171. இது சோ வந்துட்டு பார்க்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. மும்பைக்கு பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பேட்டிங் லைன் அப்ல ஒரு ஆளு, அதாவது இஷான் கிஷன் மாதிரி ஒரு இந்தியன் டீம் ஆடிட்டு இருக்க பிளேயரை டிராப் பண்ணிட்டு கவுண்டர் நைன் எடுத்துட்டு வராங்க. சோ அப்ப அவங்க பேட்டிங் எவ்வளவு நம்பிட்டாங்க பாருங்க, எங்க 6 பேட்ச் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வந்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3-4 விக்கெட்ஸ் மட்டுமே லூஸ் பண்ணி ஈஸியா வந்து டோர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. சோ மும்பைக்கு அது ஒரு ஈஸி விக்டரி, அது மட்டும் இல்லாம கம்பேக். உங்களுக்கே தெரியும் அடுத்த மேட்ச் சென்னையோட வேற புரட்டி இருக்காங்க இருந்தா சரி நம்மள. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா கேகேஆர், நான் ஸ்ட்ராட்டஜிஸ நம்புங்க ஆனா ஓவர் ஸ்ட்ராட்டஜிஸ நம்ப கூடாது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நேற்று எதுவுமே ஒர்க் ஆகல மார்கனுக்கு, அவரும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் பாலை ட்ரை பண்றது ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. பிருத்திவிஷா ஒரு சூப்பரான நாக் ஆனாரு, ஒரு 28 பால்ஸ்லயே டக்கு 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 69-17 பிளாஸ் பண்ணும்போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பிருத்திவிஷா ஒரு தடவை கோ ஆயிட்டாருன்னா முடிஞ்சுது. டெல்லிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றதுதான், அவங்க ஓப்பனர்ஸ் அவங்க கீ ஃபேக்டர், ஓப்பனர்ஸ் எடுத்தீங்கன்னா மேட்சே இல்ல. ரிஷப் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் இது வரைக்குமே ஆடல, மொக்கையா போட்டு தான் இருக்காரு, இன்னும் ஒரு பெரிய பிளாஸ் கொடுக்கல. தவானியும் பிருத்திவிஷாவும் பாத்தீங்கன்னா அவங்க மேட்ச் பாதி எடுத்துட்டு வந்து முடிச்சிட்டாங்க. நேற்று 132 ஒரு விக்கெட் எடுக்கும் போது எங்க ஸ்கோரே 155 தான் அடிக்கணும். 132 அப்புறம் பேக் கவுன்ஸ் நல்லாவே போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு ரிஷப் பண், ஷிக்கர் தவன், பிருத்திவிஷான்னு. பட் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் தான் இருக்கணும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சோ அவங்க ஈஸியா முடிச்சிட்டாங்க. நேத்து கேகேஆர் பண்ண தப்பு என்னன்னா பார்ட்னர்ஷிப்ஸை பில்ட் பண்ணல, 74-0 இருந்தாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல 5 ஓவர், 9th ஓவர் to 14th ஓவர் 6 விக்கெட் விட்டாங்க. 84-6 இருக்கும் போது அவங்க டீம் அதுல இருந்து பில் பண்ண முடியல. என்னதான் தினேஷ் கார்த்திக் அடிக்கணும் ட்ரை பண்ணாலும், ரசல் அடிக்கணும் ட்ரை பண்ணாலும் அவங்களால ஒரு 50 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது தவிர மற்றபடி பெரிய இன்னிங்ஸ் யாருமே எடுத்து ஆடல. யான் மார்கன் பொறுப்பா ஆனார் போன மேட்ச், இந்த மேட்ச் பொறுப்பா ஆடாதனால அவங்க தோத்துட்டாங்க. ஓகே, இந்த போஸ்ட் சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ ஹெட் ஹெட்னு பார்த்தோம்னா வந்து 26 மேட்ச் நடந்திருக்கு, அதில் 14 மேட்சஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 12 மேட்சஸ் கிட்ட வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு. ஸோ ஒரு டாமினேட்டிங் சைடாக பஞ்சாப் கிங்ஸ் இருந்திருக்காங்க. போன சீசன்லையுமே பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபிக்கு எதிராக. ஸோ ஒரு இந்த சீசன்லையும் கண்டினியூ ஆகுமான்றது தெரியல. ஸோ உன்னோட வியூஸ் என்ன, இந்த வாட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து தோட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ஃபார்மே இல்லாத மாதிரி இருக்கு. ஆர்சிபி ஒரு நல்ல ஃபார்மாக இருக்கிற டீம், எப்படி இருக்கும் இந்த வாட்டி? போன வருஷம் அதே மாதிரி தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கண்டினியூஸா 4 மேட்சஸ் தோத்துட்டு வராங்க. ஆர்சிபி ஒரு 2 மேட்சஸோ 3 மேட்சஸோ ஜெயிச்சிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது கூட பஞ்சாப்க்கு வந்துட்டு அந்த டீம் ஈஸியா டிஃபீட் பண்ண முடிஞ்சது. போன வாட்டி நடந்த 2 மேட்ச்லயுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லல, பெரிய மார்ஜின் விக்டரியில ஜெயிச்சாங்க. ஒரு மேட்சை 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க, இன்னொரு மேட்சை 97 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அப்பவே அந்த டீமோட ஃபார்ம் ஆர்சிபிக்கு எதாவது எப்படி இருந்திருக்கு பாத்துருப்போங்க. அது வந்து ஒரு நல்ல டீமா இருந்தது. கேச்சஸ் வின் மேட்சஸ் சொல்ற மாதிரி அந்த ஒரு கேட்ச் போன வாட்டி விராட் கோலி டிராப் பண்ணாரு, அவங்களுக்கு அது காஸ்ட்லி 80 ரன்ஸ் கிட்ட வந்துச்சு. 52லயோ 60லயோ அந்த கேட்ச டிராப் பண்ணுவாரு, ஒரு 121 கிட்ட போயிடுவாரு, 91லயும் ஒரு கேட்ச் கொடுப்பாரு, விட்டுருவாங்க. ஸோ அந்த கேச்சஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு புவர் பில்டிங் இல்லாம இப்போ இருக்கிற ஃபார்மை கொண்டு போயிட்டு ஆர்சிபி எடுத்துட்டு போனாங்கன்னா உங்களுக்கு ஷோர் விக்டரி வந்து ஆர்சிபி கிடைக்கும். பட் பஞ்சாப்க்கு அந்த ஒரு ராசி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, திடீர்னு ஹாஃப் சீசன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஹாஃப் சீசன் வந்தாச்சு, கிட்டத்தட்ட 6th and 7th மேட்ச் வந்தாச்சு. ஸோ ஹாஃப் சீசன்ல அவங்களோட குட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னுமே அவங்க காம்பினேஷன்ஸை கண்டுபிடிக்கல. போன வாட்டி கூட கமெண்ட் செஷன்ல ஒருத்தர் டேவிட் மலனை போடுங்க, டேவிட் மலன் வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. டேவிட் மலன் வந்துட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. பட் அவருக்கு ஸ்பின்க்கு ஆப்போசிட்டா வீக், அதனாலதான் அவர் எடுக்கிறது இல்லை. ஸோ பட் இந்த காம்பினேஷனே ஒரு ட்ரை பண்ணி பாத்துருவாங்க, அந்த காம்பினேஷன் விடணும், 2 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டாங்க ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சோ வெயிட் பண்ணி பாப்போம் என்னோட மேட்ச்க்கு. என்னோட பிக் வந்து ஆர்சிபியா தான் இருக்கும், செவன் இல்ல. சோ நான் ஆர்சிபி பிக் பண்றேன். ஆர்சிபி ஜெயிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கோலி, படிக்கல், டிவிலர்ஸ், மேக்ஸி இவங்க டீம் இந்த டாப் ஓட பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். டாப் ஓட பெர்ஃபார்ம் பண்ணா பஞ்சாப் தம்சம். ஓகே, இன்னைக்கு மேட்ச் எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா பாக்கணும். சோ அதுவரை உங்களிடம் விரைவில் தானேஷ் அண்ட் ராகேஷ், பை பை.